Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அமேசிங்கான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிஃபோர் தட், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம ப்ராசஸ் பார்த்துடலாம். நான் சிக்கன் நூடுல்ஸ் பண்ணுறதுனால சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், பாயில் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், எவ்வளோ உங்களுக்கு மீடியம் லெவலில் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ரெடியானதுக்கப்புறம் நான் நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 2 பேக்கெட் நூடுல்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன், அது வந்து பாயில்டு ஆகிட்டுருக்கு. இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இது உடச்சி ஊற்றிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிலோட சேர்த்து. இப்போ ஜஸ்ட்டு முட்டை வந்து உப்பு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ முட்டைக்காக கொஞ்சமாக சால்ட் மட்டும் நான் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த அளவுக்கு நமக்கு எக்கு குக் ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆக வேண்டியது வேண்டாம். இப்போ இந்த டைமில் வந்து நான் ஒரே ஒரு ஆனியன் மட்டும் ஸ்லைஸாக சாப் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து நமக்கு ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா குக் ஆகணும், சாட்டி ஆகணும். ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆனால் போதும், ப்ரௌன் கலர்லலாம் வேணாம். இப்போ அடுத்த ஸ்டேஜில் வந்து நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கப் அளவுக்கு கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் கேப்சிகம் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எனக்கு வேணாங்கிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம நூடுல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கட் பண்ணாதான் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், நூடுல்ஸ்லேயும் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ காய் வந்து நமக்கு ஒரு மீடியமாக ஒரு 60-70% வரைக்கும் குக் ஆனால் போதும். ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நாம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இது வந்து நமக்கு காய் வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. நம்ம சாப்பிடும் போது அந்த கிரன்ச்சினஸ் இருந்தால் தான் நமக்கு எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபீலிங் கிடைக்கும். நம்ம இப்போ செய்கிறது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் தானே, ஸோ நம்ம கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆஃப் குக்காக இருக்கும் போது நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, நமக்கு அப்போ தான் ஓவர் குக் ஆகாது வெஜிடபிள் எதுவுமே. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன், இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வந்து ஒரு விசில் விட்டால் போதும், நமக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இதில் இருக்க ஹீட்லேயே அது வெந்துடும். ஸோ நமக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போது. 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில்.
இப்போ அடுத்ததாக நான் ஒரு ஒரு டேபிள்ஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, நமக்கு கசக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம். இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரத்துக்காக எதுவுமே சேர்க்கலை, ஸோ நான் பெப்பர் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் ஸ்டேஜாக நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம். பாயில்டு பண்ணி நான் ஆற வச்சுருக்கேன் நூடுல்ஸ் நல்லா. இப்போ நான் கையாலேயே அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் வந்து நமக்கு ஈவனாக குக் ஆயிரும். கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து உடையாது. அவ்வளோதான், நமக்கு ஆல்மோஸ்ட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்க்கு இல்லைன்னா பவுலுக்கு சர்வ் பண்ணால் நமக்கு சூப்பராக சாப்பிட்டுடலாம். இப்போ வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நூடுல்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.